எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் விருச்சகம் ஆளுமையின் 18 ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே ரகசியங்கள் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியமும் இந்த ஒரு ராசிக்கிட்ட மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அவ்வளவு ரகசியங்களை வந்து புதைத்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசினர். அதனால் இந்த விருச்சக ராசிக்காரங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க. உங்களுடைய ரகசியங்கள் நிறைய விஷயத்த வந்து இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துடும். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கட்டாயம் எனக்கு இந்த வீடியோ கீழோட கமெண்ட்ஸ்லேயே எனக்கு கேளுங்க. உன்னோட கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படி இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். சரி, அதாவது விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாலே ரகசியம் நிறைந்த ஒரு ராசி. எதனால் சார் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு 8 வீடு, 8 இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ 8 இடம் அப்படி மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால விருச்சக ராசிக்காரங்க மட்டும்தான் அதிகமாக ரகசியங்களை வந்து புதைத்து வைத்து கொண்டு இருப்பவர்கள் அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ வந்து இந்த 18 ரகசியம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 18 ரகசியம்னா அந்த 18 ரகசியம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விருச்சக ராசிக்காரர் அப்படின்னு சொன்னாலே ரகசியங்கள் நிறைந்தவர்கள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த விஷயம்லாம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெகு சிலருக்கு மட்டுமே வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியும். யாருக்கெல்லாம் இந்த ரகசியங்கள் அப்படிங்கிறது தெரிகிறதோ அவர்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஏன் அப்படின்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு முழுமையாக தெரியும், புரியுதுங்களா. அவங்கள பற்றி அவங்களுக்கு முழுமையாக தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படிங்கிறது லீட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் விருச்சக ராசியாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். நீங்கள் விருச்சக ராசியாக இல்லை, விருச்சக ராசி அப்படின்னு உங்களை பார்ட்னராக இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர் வந்து எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து முழுமையாக பாருங்கள். சரி, இதில் வந்து 18 ரகசியம்னு நான் சொல்கிற மாதிரி 18 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்காரர் வந்து சுருக்க முடியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா கேளுங்க. விருச்சக ராசிக்காரங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு ஆர்வம் அப்படி விஷயம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பேஸான ஒரு விஷயம். அந்த கியூரியாசிட்டியில் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்குண்டான சான்சஸ் அப்படி விஷயம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் முதன்மையான ஒரு ரகசியம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் யார் வந்து இதை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவர்கள் வந்து புத்திசாலிகள், அதே போல் இவர்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றவே முடியாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னாலுமே அவங்க அதை கண்ணில் பார்க்காமல் நம்பவே மாட்டாங்க. ஆனால் ஒரு தடவை ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவர் சொல்கிறது தப்பாகவே இருந்தாலும் கூட அதையும் நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகர். ஆனால் அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அடுத்து அந்த பர்சன்கிட்ட உங்களை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது நிறைந்த ஒரு ராசி அப்படிங்கிறது இந்த விருச்சக ராசி அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் இவர்களுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது மர்மம் நிறைந்ததாகவும் ரகசியம் நிறைந்ததாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட டிசைனே அந்த மாதிரி தான், புரியறதுங்களா. அவர்களோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மம் நிறைந்த ஒரு ராசினர். அதாவது இவங்களை வந்து இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சீக்ரெட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறத சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரே ஒரு ராசி யார் அப்படின்னா விருச்சக ராசி மட்டும்தான். அதே போல் சந்தேகம் அப்படிங்கிறது இவர்கள் கூடவே பிறந்தது, யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க. அதாவது இந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், அவர்கள் பார்த்த மனிதர்கள் மட்டும்தான் இந்த சந்தேகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதே போல் லட்சியம், போட்டி, வெற்றி இவர்கள் வந்து இவர்களுக்கு வந்து அதிகமான கவனம் அப்படிச்சு இருக்கும். இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு சேலஞ்சிங் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நினச்சிக்கங்களேன், அவங்க தான் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சி எஃபர்ட் அப்படின்னு ரொம்ப அதிகமான எஃபர்ட் அப்படின்னு போடக்கூடியவர்கள் சொல்லலாம். அதே போல் கோபம் அப்படிங்கிறத வந்தால் இந்த பர்சனை வந்து நீங்கள் மனுஷனாக பார்க்கவே முடியாது, ஒரு மிருகமாகத்தான் பார்க்க முடியும். அதனால் இந்த ராசினரை வந்து கோபப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நினைக்காதீங்க. அதாவது அந்த கோபம் அப்படிங்கிறது வரும்பொழுது அந்த கோபத்தை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் எதிர்கற்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிற சொல்ல அந்தளவுக்கு ஒரு கோபம் அப்படிங்கிறது வரும். அவங்கள எவ்வளோ நீங்கள் அந்த கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னாலுமே அதை கேட்டுக்கிட்டு நடக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. அடுத்து உண்மையான பாராட்டை வந்து இவர்கள் மட்டும்தான் தருவார்கள்னு சொல்லலாம். அதாவது யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வராருன்னு நினச்சிக்கோங்களேன், எல்லாருமே வந்து வாயார வாழ்த்துறதுன்னு சொல்லுவாங்களே, மனசார வாழ்த்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மனசார வாழ்த்தக்கூடிய ஒரே ஒரு உள்ளம் யார் அப்படின்னா விருச்சக ராசிக்காரர் மட்டும்தான் அப்படிங்கிற சொல்லலாம். துரோகம் செய்தால் மன்னிக்க மாட்டார்கள். இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடிப்படையான ஒரு குணம், இவர்கள்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு துரோகம் அப்படிங்கிறது இழைத்தார் அப்படின்னு சொன்னால் அந்த நபரை மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். இவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து அமைதியானவர் தான். ஆனால் அந்த அமைதி அப்படிங்கிறது சீர்குலையும் பொழுது ஒரு பெரிய ஒரு புயலாக மாறக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் அந்த விருச்சக ராசிக்காரர்கள் அப்படிங்கிற சொல்லலாம்.
விருச்சக ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காந்த சக்தி அப்படிங்கிற விஷயம் வந்து கொண்டவர்கள்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு மின்காந்த அலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மின்காந்த அலை அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அது வந்து அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும். இவங்க இருக்கக்கூடிய இடம் ரொம்ப கலகலகலன்னு இருக்கும், ரொம்ப வெளிப்படையானவர்கள், எந்த ஒரு நபரையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்வயப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறத சொல்லலாம். இவர்கள் வந்து எப்படின்னா உயர்வு தாழ்வு அப்படிங்கிறதை வந்து அனுபவித்தவர்கள் சொல்லலாம். அதாவது எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலுமே சரி, எவ்வளோ லோ லெவலில் இருந்தாலும் சரி, தன்னை வந்து நடுநிலையாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கே இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். இது வந்து இவங்ககிட்ட மிகவும் சிறப்பான ஒரு குணம் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். அன்புக்கு அடிமைன்னு சொல்லலாம். யாராவது இவங்ககிட்ட உண்மையான ஒரு அன்பு அப்படிங்கிற விஷயம் செலுத்திட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் அவங்கக்கிட்ட உண்மையாக கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் அவங்க என்ன சொன்னாலுமே அவர்களுக்கு இவர்கள் அடிமை அப்படிங்கிறதே சொல்ல முடியும். ஆனால் சில பேர் வந்து இதை வந்து தவறாக கூட யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அந்த தவறாக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரை வந்து அடையாளம் கண்டு அவங்ககிட்ட இருந்து விலகி வருவாங்களான்னு கேட்டாக்க வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு பிடிக்கும், அந்த அன்பு அப்படிங்கிறது அந்த ராசிக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த அன்புக்காக அந்த இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக இவங்க என்ன வேணும் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இவர்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்கள் தவறவிட்ட விஷயங்கள் கிட்ட வந்து சேர்ந்துரும்னு சொல்லலாம். அதாவது மற்றவர்கள் தவறவிட்ட விஷயங்கள் வந்து இவர் வந்து கவனித்துக் கொள்வார், அதுதான் இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு புரியல சார், புரியற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவரும் வந்து இவரோட ஃப்ரெண்டும் வந்து வெளியில் போகிறாங்கன்னு நினச்சிக்கலாம், யார் விருச்சக ராசிக்காரரும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து ஒரு கார் வாங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். இவங்களுக்கு வந்து என்ன ஒரு மைண்டில் இருக்கோ, அதாவது விருச்சக ராசிக்காரருக்கு என்ன ஒரு மைண்டில் இருக்கோ அந்த காரை வாங்குறத விட அவர் ஃப்ரெண்டு வாங்கிட்டு அந்த காரை என்னால் யூஸ் பண்ண முடியல, நீ இந்த இந்த காரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த கார் இவங்க வந்து வேண்டா வெறுப்பாக வாங்கினாலும் கூட அந்த கார் தான் இவங்க கூட கடைசி வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற சொல்லலாம். புரியறதுங்களா? அதாவது மற்றவர்கள் வந்து ரொம்ப அதிகமாக விரும்பின ஒரு பொருள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கிடைக்குது அப்படின்னா அதுதான் இந்த ஜாதகரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது. நீங்கள் விருச்சக ராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா இதை தெரிஞ்சுக்குங்க. இப்படி உங்ககிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். அதே போல் வாழ்க்கையை வந்து சொந்த பாதையை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லலாம், அவங்களுக்குன்னு ஒரு தனி வழி அப்படிங்கிறது இருக்கும். அதை சொல்லுவாங்க இல்லையா, எனக்குன்னு ஒரு தனியான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயம் இந்த விருச்சக ராசிக்காரர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவங்ககிட்ட என்ன இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு தனியான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இது ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும், அதுதான் இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு குணம். அடுத்தது பாருங்க, எல்லோரிடத்தும் இருந்து விலகி தனியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அதாவது ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு கெட் டுகெதர் அப்படிங்கிறத இந்த பர்சன் வந்து ஏற்பாடு பண்ணுறாருன்னு நினச்சிக்கல, எல்லாரையுமே வந்து சந்தோஷப்படுத்தி பார்த்து இவங்க வந்து தனியாக அதை ரசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் சொல்லலாம். இது வந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகவும் தனித்துவமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் அது இருக்குமான்னு கிட்டே கிடையாது, ஆனால் விருச்சக ராசிக்காரங்கிட்ட கட்டாயம் இந்த குணம் அப்படி இருக்கும் அப்படி சொல்லலாம். அதே போல் இவர்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் வாக்கு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வாக்கை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலேயே அவங்க வாழ்க்கை அப்படி போயிடும் அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பர்சன், இந்த நபரை நம்பி நீங்கள் ஒரு ரகசியத்தை சொன்னால் அந்த ரகசியம் அப்படின்னு வெளியில் போகவே போகாது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது அப்படிங்க சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு புதிய நண்பர்கள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு ஒரு வகையில் நண்பர்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாதகருக்கு சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அப்படிங்கிற விஷயம் பெற்றவர்கள் வந்து இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதுல சொல்லலாம். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. புரியறதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன், ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தரமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.